நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள். இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக கடந்த 2015 மத்திய அரசு சார்பில் தொடங்கப்பட்டதுதான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். அஞ்சலகங்கள் மற்றும் அரசு வங்கிகளில் முதலில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பின்பு தனியார் வங்கிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலர்களோ சேமிப்பு கணக்கு தொடங்கலாம். கையில் பணம் இருக்கும்போது அவ்வப்போது செலுத்தி வருடத்திற்கு 250 ரூபாய் முதல் 1,05,000 ரூபாய் வரை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்பதே இந்த திட்டத்தின் சிறப்பம்சம். இப்ப குறைஞ்சது 50 ரூபாய். இப்ப 50 ரூபாங்கிறது காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய தொகைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட செலவுகளை முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும், அதுவும் பெண் குழந்தைகளுக்காக இருக்கணும். அதனால 50 ரூபாய் வந்து 250 ரூபா துவங்கி கணக்கு போட்டுட்டு மாதம் மாதமோ இல்லை எப்போ அவங்க கையில் பணம் கிடைக்குதோ அப்போ வந்து போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக மாதம் மாதம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நிதியாண்டில் 250 ரூபாய் குறைஞ்சது இருந்தால் போதும். செல்வமகள் சேமிப்பு கணக்கு தொடங்கி 15 ஆண்டுகளுக்கு பணத்தை சேமித்துக் கொள்ளலாம். ஆனால் கணக்கின் முதிர்ச்சி காலம் 21 ஆண்டுகளாகும். அதற்கு முன்பாகவே பணம் தேவைப்படும் பட்சத்தில் அக்குழந்தைக்கு 18 வயது நிறைவடைந்திருந்தால் சேமிப்பில் இருந்து 50 விழுக்காடு பணத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். இத்திட்டத்தில் சேமிக்கப்படும் பணத்திற்கு நிகழ் நிதியாண்டில் 8.4 விழுக்காடு வட்டி வழங்கப்படுகிறது. இதனால் பெண் குழந்தைகளின் கல்வி, திருமணம் ஆகியவற்றிற்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. வீட்டில் பணமாகவோ நகையாவோ வச்சுருந்தா அது லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே போட்டால் 100% செக்யூரிட்டி இருக்கும். ப்ளஸ் நமக்கு வேணும்னா குழந்தையோட நம்பிக்கையாக இருக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ்க்கோ கல்யாணத்துக்கோ நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த பைசாவை போட்டு வச்சோம், 100% பாதுகாப்பு இருக்கிறதுனால. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் 3,666 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டு உள்ளது. பெண் குழந்தைகளுக்கான இந்த சிறப்பு திட்டத்தைப் போலவே ஆண் குழந்தைகளுக்கான பொன்மகன் சேமிப்பு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செலீனா.